Hey guys, welcome back to G360 gaming channel. இன்னைக்கு என்னடா நடுவுல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணுமே இல்லைங்க. பேபி நெல்லோ அந்த பேபி நெல்லோல வந்து எஸ்கே போட செகண்ட் பார்ட் தாங்க இன்னைக்கு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இந்த வீடியோவில் வந்து இப்போ என்னன்னா, இந்த முயல் இருக்கு பாருங்க, ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னன்னா, அவங்க சொல்கிறத வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த முயல் சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த முயல் என்ன சொல்லுதுன்னா, இதை கிளிக் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ 24வது ஃப்ளோருக்கு வரணும். அப்பாட ஒரு வழியாக டக்குன்னு வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் ஓகே, கால் எலிவேட்டர் ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு மூட் யார் இவன் பிக்மேனு மேட்னஸா? குவிக்லி டு வேஸ் த எக்ஸிட் த டின்னு எப்படி ஒப்படு என்னடா சொல்கிறேன், ஒன்றும் எனக்கு புரியலையேடா. நீ அவன் எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா, ஏன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா, அது எனக்கு மட்டும்தானடா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னத்த சொல்கிறது? சரி ஓகே, இப்போ என்னன்னா, என்னடா ஆடுது அனிதா, என்னங்க உங்களுக்காக தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், ஆடுது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு பாட்டு, அதை பார்த்துட்டு இங்கே வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா டேட்டா இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு கேம் புரியுங்க, ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் ட்ரைலர் மைதான் இருந்துச்சு அந்த கேமு. ஸோ இப்போ தேர்டு ஃப்ளோரில் தான் கொண்டு வந்து இறக்கியிருக்கான். அட பாவிகளா, இன்னும் மூணு ஃப்ளோர் நான் கீழே போகணுமா? சரி ஓகே, ஓடுவோம். அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு சரச்சரச்சுன்னு ஓடனா இங்கே முயல் குட்டி இருக்கு. ஆனால் ஏன் யார் அந்த முயல் குட்டின்னு பாடுறதுக்கு முன்னாடி இன்னும் பாருங்களேன், கீயை பிடுங்கி வச்சுக்கிட்டா அதை லாக் பண்ணி. அடா பாவி குர்ரா, இதை டே குர்ரா டே முட்டக்கண்ணா. ஆனால் இந்த முட்டக்கண்ணோட ஒரிஜினல் முகத்தை போன கேமில் பார்த்தீங்க, எப்பா எப்படி இருந்தான் தெரியுமா? ரைட்டு, இந்த முட்டக்கண்ணையை வந்து தூங்க வைக்கணுமா, அதுக்கு வந்து இந்த சாவியை கொடுக்க வைக்க வந்து ஏதோ மூணு பிட்டை இங்கே சேர்க்கணுமா. ஸோ அது முதல் தேடணும் இங்கே இருக்குது. அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணால் தான் அவன் வந்து உட்காருவானா, அதுக்கப்புறம் அவனே கீ கொடுத்துருவானா, அந்த இசையில் வந்து மெய் மறந்து அப்படியே கீயை நம்மகிட்ட கொடுத்துருவானா. டேய் முட்டக்கண்ணா, உனக்கு வந்து யார் இந்த முயல் குட்டி அந்த சாங்கை பண்ணுவேன். இங்கே வீடு செம்மையாக இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டினா கூட போதும், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். என்னத்த சொல்கிறது? ரைட்டு, ஏ நம்ம கவலையே தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க. சும்மா கிட்டிங்கோ. ஓகே, ரெண்டு பாட்டு கிடச்சிருச்சு. அடுத்துக்கு அப்புறம் மூணாவது பாட்டு எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்கா? இந்தா இருக்குது. என்னடா என்னமோ நீ எடுத்து வச்ச மாதிரி கரெக்டாக போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ரெண்டு மூணு பாட்டி வீடியோ பார்த்துனீங்க ஆல்ரெடி போட்டதெல்லாம், யாராச்சும் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் ப்ளே பண்ணுறேன். நம்ம ஓனாக எதுவும் பண்ணலைங்க. ஸோ இப்போ என்னன்னா, லெட்ஸ் ப்ளே த மியூசி. யார் இந்த முட்டக்கண்ணு? என் வாய்ஸை கேட்டோடனே பறந்துட்டாங்க. இங்கே சுவிட்ச் இருக்குமா, அதை தேடுறான். இஸ் தேர் த சுவிட்ச்? ஆமாம் இருக்குது. ஓகே க்ளோஸ், ஓகே கீழே போக சொல்கிறான் நான் இவன். ரைட்டு, அப்படியே கீழே ஓடிடுவோம், ஓடிடுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கேம்லேயும் ஓட போகிறோம். ஹாய் அனிதா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. புதுசாக யாராச்சும் இந்த கேம்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அதுக்கு நடுவில் இங்கே ஒரு சிடி கிடச்சிருக்கு. ஸோ இந்த சிடி வந்து புதுசாக வந்த படத்துக்கான சிடின்னு நினைக்காதீங்க. இந்த பாப்பா வந்து அந்த முட்டக்கண்ணன், சாரி பாப்பான்னு சொல்லக்கூடாது, அந்த முட்டக்கண்ணன் தூங்க வைக்கிறதுக்கான நவீன மிஷின் தான் இந்த சிடி. ஓகே, இதில் வந்து அவங்க அம்மா அப்பா தாளாட்டு பண்ண தாளாட்டு இருக்குமா, அதை பார்த்தோன்னா வந்துடுவான். எங்கே அந்த முட்டைக்கண்ணு ஆறாம் பாருங்க, எடுத்துகிட்டு நம்ம ஓடிட்டோம். ஸோ சரசன்னு ஓடி இப்போ அப்படியே அந்த முயல் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் வேகமாக வேலையை முடிஞ்சிடும். சாரி கைஸ், இந்த கேமில் வந்து என்னால் வந்து நிறைய பேரோட நேம் சொல்ல முடியாத ரீசன்னா, அடுத்தடுத்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ முயல் இந்த சைடு எங்கேயோ வழி காட்டுது. சரி ஓகே, செம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே நம்ம எடுத்துகிட்டு ஓடியாச்சு. ஸோ இந்த சைடு வந்தால் அந்த எஸ்கலேட்டர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான மிஷின் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினெல்லாம் இங்கே செட் பண்ணணும் போல். ஸோ இதுக்கு ஏதோ ரெண்டு ஃபியூஸ் போடணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஃபியூஸ் இங்கே இருக்குது. ஸோ அது இந்த கலரில் நம்ம இந்த சைடு மாட்டணுமா, இல்லை அந்த சைடு, இங்கே வந்து ப்ளூ ஃபியூஸ் மாட்டணும்னு நினைக்கிறேன். ஃபியூஸ், சாரி ஃபியூஷ் மாட்டிட்டோம் ஒரு வழியாக. இந்த சைடு வந்து ப்ளூ ஃபியூஸு, ப்ளூ ஃபியூஸுங்களா? ஓகே இங்கே இருக்குது ப்ளூ ஃபியூஸு, அதையும் எடுத்து மாட்டிட்டோம். மாசுங்க மாசுங்க கெத்துங்க. ஏ இவனடா, ஏ பிடுங்கிட்டாங்க அதை, அடப்பாவிட்டு. ஸோ இவனை இப்போ தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லாக் இருக்குல்ல இந்த இதில் வந்து நம்ம அவனை வந்து உள்ளத்தள்ளணும். அதுக்கு வந்து 4 டிஜிட் கோட் வேணும். ஸோ கோட் வந்து 5 2 டிஜிட் இருந்துச்சு முன்னாடி, 4 3, இங்கே வந்து 1 7 இருக்குது. ஸோ 4 3 1 7 போட்டோம்னு வச்சுங்க. 4
G317 போட்டோம்னு வச்சுங்க. இந்த பாப்பாவை வந்து சாரி இந்த முட்டைக்கண்ணனை வந்து தூக்கி உள்ளே விட்டுறலாம். ஸோ அதுக்கு நடுவில் ஹாய் கவியா, ஹாய் தர்ஷினி, ஹாய் கிங் ஸ்டார் கேமிங், அக்ஷயா கேமிங் வித் கவுல் ட்ரீம் கிளர், நந்தினி, நந்து நந்து, கோபி மனோ, சபரி கிரிவாசன், வன் கந்தா முனி, த பெஸ்ட் பிஎஸ் கேமர், ஜெயராம் ஃபேன், ஷியாம் டாக்கிங் டாம் ஷார்ட், இவன் உள்ளே போய் தொலடா, இவன் வேறு உள்ளுக்கு போய் தொலைய மாட்டேங்கிறான். சரி ஓகே. அப்புறம் வந்து டாக்கிங் டாம் ஷார்ட், டூனஸ் தமிழ் கேமிங், ஹர்ஷிகா பிரகாஷ், கதிர் 486. ஸோ அவனை உள்ளே தள்ளிட்டு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடுவான், வந்தாலும் வந்துடுவான். அப்புறம் வந்து சிவானி, கார்த்திகா, கண்ணன், ராம் பிரகாஷ், கேமிங் வித் ஏகேஎஸ், அப்புறம் விஷ்ணுவர்தன், எஸ் தர்ஷினி, சத்யா, எஸ்கேஹெச், அனிதா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கோம். தென் வந்து நம்ம கேங்கில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறது யாருன்னா இங்கே ஃபியூ சப்போர்ட்டாச்சு. ஸோ அங்கே நடந்து போகிறதுக்குள்ளே வந்து இதை சொல்லிடுவோம், சொல்லிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அது வந்து ஷோலன் தமிழ் கேமிங், ரஹீம் எம்எஸ் விளாக்ஸ், தென் வந்து மணி கோபி, சபரி, அவங்க நாங்கள் மணி கோபி ஐடியிலேருந்து ஒர்க் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டேன், இங்கே கீ இருக்கணுமேடா, கீ இருந்தால் தான்டா வெளியே போக முடியும், நான் தப்பாக வந்துட்டேன், நான் ஒரு வேலை ஐயே தப்பாக வந்துட்டேன் கைஸ், அதுதான் கீ இல்லை போல். ஆக்சுவலாக வந்து இந்த வழியாக தான் வருவோம், ஆனால் இங்கே கீ கொட்டி கிடக்கும், அந்த கீயை வந்து அந்த சிம்பிளை வச்சு நம்ம அந்த கீயை ஃபைண்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணணும். சரி ஓகே, வந்த வழியாகவே போவோம், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக வந்து முயல் பேச்சை கேட்காம நம்ம இந்த சைடு வந்துட்டோம் அவசரப்பட்டு. ஓ இந்த சைடா, ஓகே ஓகே ஓகே, டோன்ட் லீவ், நான் இங்கேடா என்ன ஏன்டா எங்கேடா நீ லீவ் பண்ணுற விடுற, டோன்ட் லீவ்னு தானே சொல்லிட்டேன். சரி ஓகே, முயல் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி போடா, அதுக்கு தானடா இதை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்தாலும் வந்துடுவாங்க, அங்கே வர்றா பாருங்க, வர்றா பாருங்க, கேட்டு இருறா இருறா என்னடா பண்ணுறாங்க, அவங்க உருவம் வேணால் மாறிக்கிட்டே இருக்குங்க, காண்டா இருக்கு, வந்துத்தோட இல்லை, ஐயோ கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க, குட் நைட்டான், பேட் நைட் தான்டா அவங்களோட இருந்துக்கிட்டு, அடை முட்டைக்கண்ணா என்னடா இப்படி மாறிட்டேன், அந்த அளவுக்கெல்லாம் பயம் இல்லை, நம்ம கிழவன் கிழவி லெவலுக்கெல்லாம் இந்த கேம் ஒன்றும் பயம் இல்லை, இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் குட்டிச்சாத்தானா இருக்கலாம், இது எப்படி இந்த சைடு ஓடணும் போல, எந்த சைடுரா எஸ்கலேட்டர் வேறு ஓடுங்க, ஐயோ மறுபடியும் கடிச்சிட்டாங்க, ஓ காட், ஓ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஓடணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் போல், இந்தா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ செம, இப்போ நம்ம அவன் வர்றதுக்குள்ளே அப்படியே கண்ணை மூடிட்டு சர சரன்னு ஓடுவோம், இந்த இங்கே ஓ க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள், இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு, வந்துட போகிறேன்டா, வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாள்டா வந்துட்டாடா, ஓப்பன் பண்ணுறா, ஐயோ கடிச்சிட்டாங்க, இது கடிச்சிட்டா, இது பண்ணதாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கடிச்சிட்டான் நம்மளை, டா இர்றா ஐ ஆம் த ப்ரோ பிளேயர்னு காட்டுறேன்டா, ப்ரோ பிளேயரை யாரா அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, திரும்பி பார்க்காம இப்போ ப்ரோ பிளேயருங்கிறத வந்து அவனுக்கு காட்டணும். ஸோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணோம்னு வச்சுங்க, சரத்தன் எந்த சைடு போகணும், இந்த சைடு தான் கரெக்டு, நோ எஸ்கேப்பா, எனக்கு எஸ்கேப் பண்ண தெரியுண்டா, போட்டா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நிலா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது, இந்தா இருக்குது, வந்துட போகிறான்டா, ஓடித்தோடா, வந்துட்டான்டா பக்கத்தில், ரைட்டு ஒரு வழியாக வந்தாச்சுப்பா இந்த சைடு, அவன் வரமாட்டிங்கன்னா. ஸோ எடுத்து ஓப்பன் பண்ணி ஓடிடுவோம், ரைட்டு என்னடா பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, ரைட்டு எஸ்கலேட்டருக்குள்ளே இறங்கியாச்சு, டேய் பாய் தம்பி முட்டக்கண்ணா, அப்புறம் பார்ப்போம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸிட், லாஸ்ட் சாப்டருக்கு வந்தாச்சு. ஸோ எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே இன்றைக்கி ஓடிட வேண்டியதான், அப்படி ஓடிட வேண்டியதான். ஸோ முட்டக்கண்ணனை வந்து இன்றைக்கி தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன், நானும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி, இவன் டை சாங் கேட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க, திமுரு பிடிச்சவன் என்னென்ன பண்ணுறா பாருங்க, இங்கேயா இப்போ என்னையா பண்ணணும், மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டேன், அதே மாதிரி வீடு இருக்கு, ஆனால் கொஞ்சம் தலைகீழாக இருக்கா கேஸ், அங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது, என்னடா பண்ணுற. சரி ஓகே, நம்ம தரச்சிட்டு மேலே போய் பார்ப்போம், இங்கே எதுவும் வழி இல்லை போல, அப்படியே மேலே ஓடிடும். ஓ இந்த கலர் சாவி எங்கேயோ பார்த்தேனே, இந்த சைடில் எங்கேயோ பார்த்தேன் கைஸ். ஸோ அதை எடுத்து வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம், சக்குன்னு 10 நிமிஷத்தில் அப்படியே கேமை முடிச்சுட்டு கிளம்புறோம் கைஸ், மாசா கெத்தா வீட்டை விட்டு இன்றைக்கி கிளம்புறோம். டே பாப்பா, உன் பாட்டி முப்பாட்டி அவங்களையும் நாங்கள் பார்த்துட்டோம், நீ எல்லாம் ஜுஜுபி பையன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பயமாக தான் இருக்குது, ஓப்பன் பண்ணிடுவோம். மியூசிக் கூட கேளுங்க கைஸ், இந்த கேமு வேறு லெவலில் இருக்குது, ஹெட்செட்டு போட்டுட்டு விளையாடுங்க, இந்த கேமு மியூசிக் வேறு லெவலில் தரமாக இருக்குது. என்னடா அவனை சுட்டுலாம் விளையாடுறீங்க, டே மாறு வேஷத்துக்கான மரியாதை போச்சேடா, அந்த மாதிரி உன்னை பேய்ன்னு நினச்சிட்டு இருந்தா உன்னை ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாமல் தூக்கி போட்டுலாம் விளையாடுறாங்களேடா, இங்கே இங்கே பாருங்க, ரைட்டு காமெடி பண்ணலாடா, போய்த்தோடா என்னடா பண்ணுற, ரைட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம், ஓகே இங்கே படுக்க வைக்கக்கூடாது, ஓகே ஆக்சுவலாக அவன் படுக்க வைக்க சொல்கிறான், அவன் டயர்டு படுக்க வைங்க அப்படின்னு சொல்கிறான் குழந்தை, அவன் சொல்கிறது எதுவுமே இப்போ கேட்கக்கூடாது, நம்ம வேலை உண்டு. இதில் வந்து டிவி பார்க்கக்கூடாது, நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம கேமை விட்டு அவ்வளோதான், நம்ம செத்துருவோம். ஸோ அதனால் வந்து டிவி பார்க்காம எப்படியே கண்ணை சிமிட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே, பட் இது லாக்குடு, இந்த சைடு வந்தால் டிவி இருக்குது அடப்பாவிகளா, ஸோ எப்படி போகிறதுன்னு தெரியல, ஓ அந்த சைடுலேருந்து வந்து போகணுமா, ரைட்டு வந்தாச்சு, இங்கேயும் டிவி நிறையா இருக்குது,
ஒரு டிவியாச்சும் எங்கள் வீட்டுக்கு கொடுங்கடா, கலைஞர் டிவி தான்டா பார்த்துட்ருக்கேன், ஏதாச்சும் ஒரு டிவியாச்சும் நல்ல வேற நல்ல டிவியாக ஒன்று கொடுங்கடா. ரைட், டிவியும் மூஞ்சியில் டிவியை மாட்டிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள் காய். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகணுமா? சும்மா வந்தாச்சு. என்னடா நீ எங்கே போனாலும் உட்காந்துருக்க முட்டைக்கண்ணா, உன்னெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சிருந்தேன், நீ டம்மி பாப்பாவாக இருக்கியடா. ரைட்டு, நம்ம கேமை முடிக்க போகிறோம் காய். ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அதுக்காக வந்து இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் பார்த்துருந்தா தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு நடுவில் இந்த சைடு உள்ள என்னடா ஒரு முணு 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 கத்துலாம் பாருங்க. இவனோ இந்த சைனீஸ் படத்துலலாம் வருவான்ல மந்திரவாதி அந்த மாதிரி இருங்க. யாராவையோ ஐயோ மறு ஓ அந்த சைடு ஓடணுமா அது. ரைட்டு, இவனை எதுக்கு தூக்கிட்டே போவோமா? வேணாமா? பயமாக இருக்குது. ஸோ கரெக்டாக வந்தாச்சு. ஓ ஓகே ஓகே வந்தாச்சு. இவனை இதில் போடக்கூடாது. ஓ இங்கே தூக்கி போட சொல்கிறான். ரைட்டு, தூக்கி போட்டாச்சு. செத்துட்டியா? ஓகே, நம்ம வீட்டை விட்டு மாசா கெத்தா வெளியே வரப்போகிறோம். ஆனால் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு கைஸ். அந்த மந்திரவாதியெல்லாம் ஓதுவாங்கள்ல ஓலோ 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 ஓலோன்னு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ முயல் இங்கே காட்டுது, அதுக்குள்ளே ஓடிடணும். வந்துருந்து தொலைஞ்சிடாமல் ஓகே நம்ம வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ என்னமோ நடக்குது, சுற்றியும் ஒல ஒலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன நான் எப்படி போகிறதுன்னு தெரியல. எக்ஸிட் பட்டன் அங்கே பட்டன் பாயலாம் சோழி முடிஞ்சு. ஓ அங்கிட்டு கட் பண்ணணுமா? சை ரைட்டு, நான் அதை மறந்துட்டேன் கைஸ். அந்த சைடு கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சொல்லி எக்ஸிட் பட்டன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் கதவை பார்த்தோன்னு அப்படியே ஓடி வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். ஓகே, லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாங்க கமெண்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கேங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை யாராச்சும் நம்ம கேங்கில் ஆட் பண்ணுவோம்னா ஷேர் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஷேர் பண்ணி விட்ருங்க, நம்ம கேங்கில் அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்னென்னா இந்த சைடு ஓடிடணும்னு இப்போ அவன் துரத்த ஆரம்பிச்சிட்டான் நம்மளாம். ஸோ எதுவுமே கண்டுக்கக்கூடாது. ஸோ அதில் டக்கு டக்குன்னு மாறுது எல்லாமே. இதை ஓப்பன் பண்ணுறா டக்குன்னு. இப்போ இந்த சைடு போகணுமா? ஓகே, நம்ம கீழே குனியணும். குனிடா, எப்படி போக முடியல கைஸ் என்னால். ஐயோ ஷிட், இது எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓ ஓகே, குனிஞ்சு அந்த சைடு போகக்கூடாது போல, இந்த சைடு போகணும் போல. ஓ காட், அதை நான் பார்க்கல. ஓகே 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 ஓகே, அப்படி விளையாடணும் போல. என்னையும் இவ்வளோ சீரியஸாக கேம் விளையாட வச்சுட்டிங்களேடா, இவ்வளோ நேக்காக என்னையும் உள்ளே கொண்டு வந்துட்டிங்களா. ப்ரெஸ் பண்ணி தொடாத, ப்ரெஸ் பண்ணி கை நடுங்குது கைஸ், என்னத்தை சொல்கிறது. ஓகே, ஒரு வழியாக கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கண்ணை மூடிட்டு ப்ரோ பிளேயருங்கிறத வந்து நிரூபிக்கிறோம் நம்ம. நீ எங்கடா ப்ரோ பிளேயர்னு கேட்குறாங்க. ரைட்டே, நீங்கள் கேட்டுக்குங்க இருங்க. அதுக்கு நடுவில் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா அவன் கரெக்டாக இப்போ வெளியே வருவான். நாம கண்டுக்காமல் அப்படியே அவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. அந்த முணுமுணு சவுண்டு மட்டும் கேட்கவே கூடாது. நான் வந்துட்டு வந்தால் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே ஓடுறோம். ஓடி போய் என்ன பண்ணுறோன்னா அந்த சைடு போய் இப்போ இங்கே ஒன்று வரும். இதுக்கு நடுவில் இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள் டோர், அதுக்கு ஓப்பன். ஐயோ போக முடியலை கைஸ். ஓகே ஓகே ஓகே, ஒரு வழியாக வந்துட்டேன். வந்துட்டானா? ஓகே வரல, இன்னும் வரல. ஓ சமா, வெளியே வந்துட்டோமா? ஓகே ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம் கைஸ். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னடா அவ்வளோதான் நினச்சா இன்னும் இன்னொன்று போகுது. ஓ இந்த சைடு போகணுமா? ரைட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஓ காட், ஏ என்னடா அடுத்தடுத்த வீடாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓகே எக்ஸிட்டு. ஓகே வந்துட்டோம். ஏ பாப்பா வந்துட்டோம். ஏ குழந்தைக்கான கேம் தான் இது, போய் பயந்து விளையாண்டுட்ருக்கியே. ஐயோ இந்த சைடு போகணுமா? ஐயோ இந்த சைடு இடம் இல்லையே. ஓ அவனே காட்டுறானா? ஓ இப்படி போகணுமா? பாட்டில்ஸு, சரி ஓகே. டோன்ட் லீவு, நான் போகிறேன்டா வெளியே. ஓகே நம்ம ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம் காய்ஸ். அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதை படித்து பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கேமில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது G360 கேமர். வரட்டா, பை காய்ஸ்.